நான் எங்க போனா கூட தெரிய வந்து இப்ப எல்லாம் முதலமைச்சர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு, எப்பவும் அவர் பிஸியா இருக்காரு. நிறைய வந்து நிறைய பிளேசஸ் போறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சார் நீங்க வந்து சாக்கிட்ட சொல்லுங்க, ரஜி சாக்கிட்ட அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. நான் வந்து ஆழ்ந்த அறுபது வரை அதுதான் முதல் ஹீரோவா வந்து எஸ்பிஎம் ஆக்ட் பண்ணது, அதுதான் முதல் ஹீரோ. அந்த காலகட்டங்களில் வந்து சொல்றதுக்கு வந்து ரெக்கமா இருக்கு, இருந்தா கூட சொல்லிதான். அந்த ஒரு குடி பழக்கம், அந்த குடியை முழுகிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது. சோ நைட் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன், மார்னிங் ஷூட்டிங் போறது லேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் டே லேட்டா போனேன், இன்னொரு நாளும் லேட்டா போனேன். ஒரு நாலாவது நாள் மூணாவது நாள் வந்து எஸ்பிஎம் வந்து சொன்னாங்க, மேக்கப் மேன் முத்தப்பா இருந்தாரு, டைரக்டர் வந்து உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க, தனியா பேசணும்னு சொல்றாங்க. சரிங்க சொன்ன காஸ்டியூமர் மேக்கப் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வெளியே போட்டாங்க. முத்தரமசர் வந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள வந்து, ரஜினி நீ இப்ப படத்துல ஹீரோ, நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தாதான் எல்லாரும் கரெக்டா வருவாங்க, ஹீரோவே லேட்டா வந்தா எல்லாரும் லேட்டா வருவாங்க, அதனால நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க. அன்னியிலிருந்து நான் தான் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் போவேன், நீ முதல்ல வந்துட்டா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன். ஒரு லேட் ஆச்சு சில பேர் தூங்கிடுவேன், ஒரு 9:30 9:40 ஏழுச்சு, 9 o'clock காசு, 10 மணி 10:30 இருக்கும். எழுப்புவாங்க, ஏன் வந்து முதல்ல எழுப்பல அப்படின்னு சொன்னா இல்ல சார் சொல்லியிருக்காரு வேற வேலை இருக்கா எழுப்ப வேண்டாம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க, முதலே சொல்லி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் என்னை வந்து வழிகாட்டியா இருந்தவர் முத்துராமன் சார் அவர். ஒரு 12 வருஷங்கள் ஆசை உங்களை சிந்திச்சு பெரிய வந்து ஒரு அப்போ ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து 100 days 25 weeks எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம், அப்ப நம்ம ஒருத்தர் சந்திப்போம் பார்ப்போம். இப்போ ஒரு 10-12 வருஷமா வந்து அது வந்து நடக்கல. எந்திரன் நல்லா போச்சு, அப்புறம் சில காரணங்களால வந்து வெற்றி விழாவை வந்து அவங்க செய்யல. அதுக்கப்புறம் வந்து உடனே இந்த கோச்சரியான் கோச்சரியா பேச சரியா போகல. அதுக்கப்புறம் கபாலி வந்து நல்லா போச்சு, பட் சில காரணங்களால இருந்த சில நிகழ்வுகளால அது வந்து விழா வந்து அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டாட முடியல. சோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சாதான் கரெக்டா இருக்கும், அப்போ செய்ய முடியல, அதனால சந்திக்க முடியல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு 5 நாள்ல எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 8 பேரா வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து பிடிக்காம அது நினைக்கவும் பிடிக்கல. சரி அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம பிளான் பண்ணி அது வந்து ஒரு கட்டுப்பாடா, நம்ம வந்து நம்ம ரசிகர்கள் இருந்தா யாரு எப்படி நம்மளாலே வந்து ஒழுங்கா எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு இதுக்கு வந்து இந்த 2.4 டப்பிங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் 28 வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது, அதனால உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போறதா இருந்தது, அது வந்து சில காரணத்தால போக முடியல, அது வந்து கேன்சல் பண்ணியாச்சு. உடனே வந்து சில ஊடகங்களும் சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமா நிற்க மாட்டாரு, ஏதாவது கேன்சல் பண்ணிட்டே இருப்பாரு, மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு, தயங்குறாரு பயப்படுறாரு அப்படி எல்லாம் பேசினாங்க எழுதுனாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன் என்ன அளவுக்கு
சிந்தனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் முடிவெடுப்பேன். சில ப்ராப்ளம்ஸில் முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சுக்கணும். இப்போ ஒரு தண்ணியில வந்து நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்கு. எடுத்து வச்ச காலு பின்னால எடுக்க மாட்டேன் கால் வச்சாங்க எடுக்கணும். இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது, பேசுறவங்க பேசுறதுலாம் இருக்கு. சோ அந்த மாதிரிதான் தசீலங்கள் ஆகட்டும் இல்ல இது வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணது. சோ எனக்கு வந்து இன்னொரு இது இருக்கு, ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரு, ஏதாவது சொல்லுவாரு, படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய அன்பால நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது ஏமாறுதல ஒண்ணுதான் ரொம்ப ஏமாறாங்க, அது இப்ப நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அரசு வந்தாதான் சோறாகும், பணம் நல்லா இருந்தாதான் வெற்றி அடையும். நீ என்ன தலைகளா கொட்டிக்கண்ணா அடிச்சா கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய அபித்ராம் சார் மாதிரி அண்ட் எந்த பெரிய டைரக்டர்ஸ் இங்க ப்ரொடியூசர்ஸ் இங்க நல்ல கதைகள் கொடுத்து நல்ல திரைக்கதை அமைச்சு நல்ல சாங்ஸ் இங்க பண்ணி நல்ல கருத்துங்க சொல்லி நல்ல படங்கள் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்ப கூட இங்க நிற்கிறேன். சோ அந்த பழைய அந்த படங்கள்ல அந்த நினைவுகள் அந்த நினைவுகளோட நீங்க வந்து டெபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார், நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க வந்து படத்துக்கிறது நீங்க வருவீங்க. அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, முக்கியமா இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்குவாரு, எதுவும் கடை சொல்ல மாட்டாரு. ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம், என்னுடைய மொழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சர்மத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து என்னை வாழ வைத்த தேவங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரிச்ச அந்த கூட்டணிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போது இருந்து என்னுடைய பேர் அரசியலில் வந்து ஈடுபட்ட அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய ரசிகர்களையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டுட்டாங்க. அந்த டயத்தில் சில அரசியல்வாதிகள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க சில பேர். அதில் வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிய போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்ட வந்து நாடுறது, அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றது. அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதில் வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, நாமளும் இப்படியே படம் பார்த்த ரசிகர்களா எப்படி இப்படியே எழுதுறதா, நாம எப்ப நம்ம முன்னேறது, நமக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு சில இனோவால போறாங்க, அந்த வண்டியில போறாங்க, இதுல போறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க, நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகுறது, நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படிதான் ரெட்டி எழுதுறாங்க. சில பத்திரிகளையும் பேட்டி கொடுக்குறாங்க.
தப்பில்ல கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் ஆசை இதில் தப்பில்ல ஆனா அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ற போது அது பார்த்தா என்ன வந்து வருத்தப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதா உபதேசம் ஒண்ணுமே புரியல நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அந்த ஆண்டவர் கேடு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு இந்த உடம்பு நான் சுத்தமா வச்சுக்கணும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் இதயத்தை தூய்மையா வச்சுக்கணும் அவ்வளவுதான் அந்த ஆண்டவங்க வந்து நான் ஒரு கருவி அந்த ஆண்டவன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கான் இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான் நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு என்னமா பயன்படுத்துறாரோ அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன் இப்ப நடிகனா நான் எப்படி பண்ணி என்னுடைய கடமை செஞ்சிட்டு இருக்கேனோ மக்களை மகிழ வைக்கணும் பண விஷயங்கள் அப்புறம் அதுக்காக பண்ற அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா இருக்கும் அது எது என்னன்னு தெரியாது அது கால கடவுள் கையில தான் இருக்கு எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரியல இவங்க எல்லாருமே கடவுள் இருக்கு அதான் வந்து நீங்க கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம் சொல்லி அதை வீர நம்ம பண்ணுவோம் பொய் சொல்லும் போது சொல்லு நம்ம பண்ணுவோம் அதை வந்து நம்ம கேட்ட நம்ம பண்ண மாட்டோம் நமக்கே தெரியும் சோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது வந்து கடவுள் கிட்ட இருக்கு அது வந்து யாரு தெரிஞ்சிட்டீங்கல்ல இப்ப வந்து அந்த மாதிரி ஆசையா இருக்கிறவங்களுக்கு வந்து இப்பவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி நான் சேர்த்து வரல அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் கூட விட மாட்டேன் இப்ப ஒதுங்கிடுங்க ஏன்னா ஏன் வந்துருக்க ஒதுங்கிடுங்க சொல்லி இது வந்து இன்னும் நிறைய பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தா கூட எல்லாருக்கும் எல்லாரோட வந்து அந்த போட்டோ தனித்தனியா வந்து அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நேரதிசைகளை பண்றதுனால தயவு செஞ்சு குடும்பம் குழந்தைங்க அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இந்த குடி பழக்கம் தூம்ப சிகரெட்டு இந்த புகைப்பிடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் நான் அடிப்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த குடி பழக்கத்துல வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க கோடி கோடியா பணம் இருந்தது குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன் என்ன இவ்வளவு கோடி இருக்கு நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸ் ஆல்கோஹால ஸ்விம்மிங் பூல் பண்ணா கூட அவ்வளவு பணம் போகாத எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனைப்படுவேன் ஊருக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னா அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தால உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க மைண்டும் கெட்டு போகும் நம்மளுடைய யோசனை நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும் அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பா போகும் அதனால வாழ்க்கையை அழிஞ்சுக்கும் அதனால தயவு செஞ்சு நீங்க குடிப்பழக்கத்தை பண்ணுங்க இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா விட்டுடுங்க சொல்றதுக்கு நீங்க யோகியா சித்தரா கிடையாது சந்தர்ப்பத்துல கொண்டாடத்துல வீட்டுல வந்து அதை ஜெயம் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க இப்ப எல்லாரும் வந்து நின்றுகிட்டே சேர்ந்தே வந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தா கூட ரொம்ப நேரம் ஆகிறதுனால தப்பா நினைக்க கூடாது நான் உட்காடுறேன் நீங்க நின்றுட்டு நீங்க போட்டோ எடுங்க நான் தயவு செஞ்சு இதுல வந்து நிறைய பேருக்கு எது செஞ்சாலும் ஏதாவது குறை இருக்கும் தப்புகள் இருக்கும் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க வந்து பெரும் மனசு பண்ணி அதை ஏத்துக்கிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியா நடந்தா வருங்காலத்தில் டெஃபினெட்லி அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி நான் போட்டோல எடுக்கிறேன் நன்றி வணக்கம்